மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க. டயட்ல இருக்கேன். ஆ, வெரி குட். அப்பா மாப்பிள்ள, வெளிநாட்டில் ஒரு கண்ணாடி விற்குதாமே, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாமல் தெரியுமாமே. அதை வெய், இப்போ என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாமல் தெரியும் தானே, எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்லு, தெரியும். எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்பிள்ள காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைக்கிளும் ஒன்று, பூட்டி வைக்கல எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்கள் கல்யாண பத்திரி அடிங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் மச்சா காமெடியாக பார்க்குறேன். நம்ம சொந்தத்துலேயும் இவ்வளோ அழகான பொண்ணுங்களாக இருக்காளுங்களா? மாலையை கழுத்தமாக உட்காந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்டில் இருக்காங்க. கை காமிச்சா தப்பாயிராது. சம்பிரதாயம் கை காட்டுங்கோ. சம்பிரதாயமா? அப்ப காமிச்ச வேண்டியதா? ஹாய், ஹலோ. அச்சோ, அங்க இல்ல, இங்க காட்டுங்கோ. ஓ, இங்க வாங்கோ, போடுங்கோ. சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணை அழிச்சிட்டு வாங்கோ. என்ன மச்சான், ரகசியமா இங்க வரையும் கேக்குது? பூவெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி ஸ்லோ மோஷன்ல குதிக்கிறானே இவன் தாங்க கேக்கே. இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்துட்டு ஏதோ ஊர் திருவிழால உரியடிக்க போறத தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த பில்டப்லாம் இவனுக்கு இல்லைங்க, டெங்கு காய்ச்சல்ல செத்து போன நம்ம ஆறுமுகத்துக்கு. கல்யாணத்துல வாழைமரம் கட்டுறதுல இருந்து கருமாதியில் காக்காக்கு சோறு வைக்கிற வரைக்கும் ஒரு பேக்கேஜாக பேசி எல்லா வேலையும் செய்கிறதாங்க இவன் வேலையே. கேக்கேனா கல்யாணம்ட்டு கருமாதி. என்ன வெயில கருத்துருவுன்னு மணியை வச்சு மறைச்சின்னு வரியா? என்ன ஊதுற நீ? சங்கு ஊதுறேன். சங்கு எப்படி ஆறு அடிக்கிற பூ பூனு ஊதுவாங்களா? ஒழுங்கா சத்தமா ஊதுறா. ஆறு முகம் சாகு ஊதுறானா? ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஊதுற பேர புள்ளிங்களா? பாடி போட்டு மேட்ச் பார்க்க போயிட போறாங்க, ஒழுங்கா ஊதுறா. நம்ம டியூஷன் அக்கா மேல ஹோலி அன்னைக்கு கலர் பவுடர் பூசினானே, அவன் தானே இவன்? ஆமாண்டா, நேற்று எங்க அண்ணி போட்ட குளத்துல கூட தண்ணி ஊத்தி ஓட்டான்டா. இவன் அட்டகாசம் தாங்கலடா, ஏ கிரவுண்டு கூட்டு போய் பெயிண்ட் ஊத்தி விட்டுலாண்டா. நீ தைரியமா போ, இன்னைக்கு ஏதாவது கலட்ட பண்ணா நாங்க பாத்துக்கிறோம். கவ்யா, கவ்யா என்ன கண்டுக்காம போற? வேணாம், போயிரு. எங்க ஸ்கூல் பொண்ணு? ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா. சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? இந்த பொண்ணு மேல இங்க அடிக்க வரானா?
என்ன பாவற மச்சான் இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான் ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன் சே 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 கிளம்பு கிளம்பு போமா போமா இப்பதான் அங்கிள் வர மாட்டாங்க ஏய் போப்டா இது ஒரு பிரச்சனைன்னு வந்தோம் பாரு ஏறா பைக்ல உன் கூட படிச்ச பொண்ணு தானே ஸ்கூல் எச்சமா இருக்கு உங்க அறிவு இல்ல அம்மா உன் பைக் ஏறத்துட்டு வா. பக்கத்துல ஒரு சூப்பர் பொண்ணு வந்திருக்கா மச்சான். அவ பேரு ஹலோ அவ பேரு பிரீத்தி. ஈவினிங் 6 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போறா. அவங்க அப்பா பேரு ரவிச்சந்திரன், ரயில்வே வேலை பாக்குறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி ஒருத்தர் இருக்கான். அவளை எப்பவோ மச்சான் ஜெராக்ஸ் கடையில ஒரு சூப்பர் பொண்ணு வேலைக்கு வந்திருக்காடா. அவ பேரு காயத்ரி. அவளை எப்பவோ அப்படின்னாடா என்ன சரகு போதுன்றியா? ஏய் அந்த வாயில் ஆகி போயிட்டு முடாத. ஏய் நடா சொல்றான் அவன் பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இப்ப அதை ஆட்டி என்ன சொல்றாரு? எல்லா பொண்ணுங்களையும் யாரு இவனா? எப்படா பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான். இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சா, பாறாங்கல்லே சாப்பிடலாம். வரும்போது ஒரு கோட்டரும் அர்ச்சனா ஊர்கா போயிட்டா சொல்லு. அர்ச்சனா ஊர்காவா? வாயில வாமிட். மூஞ்ச பாரு, நல்லா பபுள் கம் மென்னு முட்டை விட்டா மாதிரி. ஏய் சே பளை, நான் போய் யாரை அடிச்சிட்டு வர போறேன்? அவங்க மண்டல போடுறா. ஏய் வா வா வெளிய வா, உங்க அத்தை பேர் எல்லாம் புண்ணுவடா. வா வா வா, நீ ஆம்பியான பாத்து பபுள் கம் மென்னு முட்டை விட்ட மூஞ்சின்னு சொன்னதே இன்ன கொடுப்பா. என்ன ஏ பண்ணுவே? கை வெச்சிரவளா மேல? கை வெச்சிரவளா? வெச்சிரவளா? ஐயோ நான் கை வெச்சிரவளா. பாருடா பளை பளை பளை, இது கூட இவ்வளவு நேரமா? சரி போ, உள்ள போங்க. மெரிச்சே கொன்னுடுவேன் அவள சொன்னீடே. வளையல வேற தூக்கிட்டு போயிட்டான். வளையல் பிடிதா? கவரிங் தானே, எப்போ தங்க வளையல் வாங்கி கொடுத்திருக்கே? உள்ள போங்க. பாவரே, மொழு மொழு இந்த மூஞ்சில மொர வாசல் பண்ணிட்டாங்களே. ஏய் பைடி, வெல பைடி, மாமியில கொண்டு வந்து அடிக்கிற மச்சான். அடிக்கிறோம்டா. முதல்ல போய் ஃபுல்லா சரக அடிக்கிறோம், அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம். இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டிய அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு. போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு யமனியே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிற? ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. அவன் பவர் எங்க? விக்கு கூட ப்ளீஸ்ரா. தோனி கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி
தலையில் வைக்கிற டோப்பை கடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் அங்கிள், ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட பண்ணிட்டு. டேய் டேய், பவர் பவர் தவிர சொன்னா கேளு, அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயை உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும், அந்த விக கொடுத்துரு. அவன் தரமாட்டா. மண்டைய விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஓட்டிக்கோடா. ரஜினி ஒருத்தனை போட்டு பொய் சொன்ன வீட்டுக்கு வரது எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல மச்சான். மண் லாரினா பிரேக் பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துறது அப்பனுக்கு பிடிக்காது, இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானடா. டேய் ஓப்பனாக சொல்கிறேன், எதிர் வீட்டில் பொண்ணு வந்திருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது சொல்கிறேன். ஏண்டா உங்கள் வீட்டு எதிர் வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, ஏன் மறு வீட்டு வந்த பொண்ணு நம்ம கலாட்டா பண்ணியிருக்கோம், அப்பெல்லாம் இல்லாத ரோஸ் இப்போனா புதுசா உனக்கு. டேய் உங்களுக்குலாம் சொன்னால் புரியாதா? என்னடா புரியுனா, அது என்ன உங்கள் அத்தை பொண்ணா மாமா பொண்ணடா? அதையும் தாண்டி புரியல. ம், என் லவ்வர் போதுமா? சூப்பர், இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதான மச்சான். மச்சான் நீ தாண்டா எப்படியாவது என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி சௌமியாவோட என்ன சேர்த்து வைக்கணும். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் ஊராங்காதலையே ஊட்டி வளர்க்குறது, எனக்கும் ஊட்டிக்கு போய் டூயட்லாம் பண்ணணும் ஆசை வராதா? என்னடா சொல்கிற, நானும் சௌமியாவை லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம். மச்சான் லவ் பண்ணுறதுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் பத்தாது, அதுக்கு அழகு, அறிவு, திறமை, பாடி இதெல்லாம் வேணும் மச்சான். ஹலோ, காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் சொல்கிற அனைத்தும் என்கிட்ட இருக்கு, இந்த பவரு போட்டிக்கு தயாரா? என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்தில் அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவட இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ பண்ணு திங்குற போட்டியமா நானும் கலந்துக்கிறேன்றான், இது பொண்ணு தூக்குற போட்டிடா. சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், இந்த பவரை பார்க்கமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். எதுக்காக நம்ம மூணு பேரும் ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கணும்? மூணு பேரும் ட்ரை பண்ணுவோம், யாருக்கு அந்த பொண்ணு கிடைக்குதோ மற்ற ரெண்டு பேரும் விலகிடணும். ஓகே, நான் எப்பவோ ரெடி. Hi, I am Sebastian, coming from France. Oh, hi! So sweet of you. Sorry, I didn't get your name. My name is Caroline. Oh, that's good. Sarsi! Nice to see you. Sarsi? Baby. Hey! திடீர்னு ஹைவேஸ்ல எருமாடு குறுக்க போந்த மாதிரி கரெக்ட் பண்ற நேரத்துல ஏன்டா இப்படி வந்து கெடுத்த? ஜான காணோண்டா, உன்னை தேடிட்டு இருக்கேன்டா. ஏண்டா ஜான காரணம் அவன தாண்டா தேடணும், என்ன ஏன்டா தேடிட்டு இருந்த? கறிச்சட்டி திருஷா சாரதி, ஜான காரணம் சாரதி. நீ பாத்ரூம்ல பாத்தியா? பார்த்தேன், கை எடுத்துட்டேன். இல்ல அவன், நீ மாடி ஜன வழியா பாத்தியா? சேலக்கட்டில ஒண்ணு இறங்கலடா, எங்க போய் தொலைஞ்சான்? சரி வாங்க பாயிண்ட் ஷாப் போலாம். ரொம்ப கம்பல் பண்ணாத, நான் ஒரு பேர் தான் அடிப்பேன். என்னடா எங்கடா போன? தம்மடிக்கு போன. வெளியில நான் பார்க்கலடா. ஓட்டாங்க மச்சான, நேற்று ஃபஸ்ட் நைட்டு அஞ்சாவது படிக்கிறது இதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம், இன்னெல்லாம் பண்ணியிருக்கானோ, ஐ திங்க் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பான். ஒன்றும் நடக்கல. ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா? அதான் ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிறேன். ஏய், என்கிட்டயே கதை விடாத. சின்ன வயசில் ஜெகன்மோகனி படத்தை நான் பயத்தோடு பார்த்தா, நீ ஜெயமாலனோட இடுப்பை பார்த்துட்டு சம ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் தானே நேற்று. உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா? தேவையில்லாத பேசாதீங்க, கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மச்சி எம்டி வரார். இன்ன விலகி தெரியாம பூதம் வருது. ஹே டான், எஸ்டர்டே மேரேஜ், டுடே ஐ கம். சார், ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் சார். சூப்பர் வா, 5000 இன்கிரிமெண்ட். ஓகே, தேங்க்யூ சார், வாங்கிக்கிறேன். ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா, அங்க வேலை செய்யாம போயும் போய் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற? டான், எஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்?
அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மன்றிக்கா இது, பதில் சொல்ல. முள்ள மன்றி சொல்ல மாட்டியா? சார் கண்ட நான் சார் பம்பரின் சார். ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ. பண்ணு டேய். என்ன கந்தன் கருணை படத்தில் வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். டேய் வாட் டே மண்டே சார். வாட் மண்டே? சாரி சார். வாட் சாரியா? வாட்ன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு என்ன வா. சார் சார் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். வாட் ஜான்? ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார். டேக் ஃபுல் டே லீவ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கோ சரிதி சார், வரேன் சார். டேய் சார் 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 சார், எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா? ஒய் இல்லை, எதிர் விட்டு ஆண்டி தேங்காய் பதம் என்ற சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணாம் நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல, ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். நோ 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 நோ, வர்க் ஃபர்ஸ்ட், வர்க் ஃபர்ஸ்ட். டெஸ்ட் டே போலாமா? கோ. தேங்க் யூ சீப். பண்ணிக்க. என்ன சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான்? என்ன மச்சான், உன் பொண்டாட்டி கொண்டியா? டேய் என்னடா? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியே, ஒருவேளை அதுவா இருக்குமோ நினைச்சேன். ஆமா, இப்ப போய் சொல்லிட்டு யார பார்க்க போறோம்? சொல்ல மாட்டேன்ல. சரி ஓர் மணி பாட்டு, ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். முச்சி என்னடா? ஹலோ, ஜூஸ் சாப்பிட்டீங்களா? இப்போ தான் குடிச்சேன். இல்லை வர வழியில் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். குடிச்சிட்டேன். ஓ ஓகே. இப்போ நீ யாரை பார்க்க போகிறேன் என்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உள்ளே போ. இங்க பாரு, வர வர நீ என்ன மதிக்கவே மாட்ட. கிறிஸ்டியன் நீ புள்ளியார எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாம கும்பிட்டு இருக்கிற, ஏன்டா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற? ஆன்சர் மீ. யாரும் பார்க்கல, இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. நிம்மதியா குடிக்காச்சு எழுதுற. அவன் என்ன உனக்கு தெரியுமா? ஃப்ளாட் நடுராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நடுராத்திரின்னு தெரியுதுல்ல புருஷ, எனக்கு கொஞ்சமா அது கவலைப்பட்டியா? அவமா மாலை அப்பா எல்லாரும் உனக்கு தெரியுமா? மாட்டிப்பாய் காத்தாலையா வாத்து காமிச்சுட்டேன். இது செக்ரட்டரி திருட்டடி.
நீ எல்லாம் போலீஸ கூப்பிடலாமா? இப்ப நான் கூப்பிட்டு நீ ரைட்ல மாட்டி பண்ணா போய் சத்தவராம் அந்த பழைய பேரா ஃப்ளாட்டோட செக்ரட்டரி செக்ரட்டரி அவன் உள்ள ஒரு செக்ரட்டரி வச்சிருக்கானே அது உனக்கு தெரியலையா? அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பான் என் நண்பன் ஜான். அவரா அவன் எப்படி உனக்கு கூப்பிட்டா அந்த சொல் அந்த வார்த்தை எப்படி அது மிஸ்ஸஸ் ஜான்? ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சது உனக்கு தெரியுமா? உங்கள்லாம் அழகாக ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிடுவான். அது தெரிஞ்சும் ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஆசையாக வந்தால் அவனை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க. நீ ஃபால்ட்டு. இங்கே வர ரைஜினா கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூவும் அல்வா வாங்கினேன் உன்னை பார்க்க வரணும். அதாவது மாட்டவான சரையவாடி டெய்லி என்ன பார்க்க வரோம். ஏன்னா நீ ஃபால்ட்டு. 3 மாசத்துல நீ வாங்கி திருக்கணும். ஆனா டெய்லி குஸ்ட் அவன் வாங்கி தின்றுக்கிறான். ஃபால்ட்டு ஃபால்ட்டு ஃபால்ட்டு. ஒன்னு சொல்ற, பொண்ணுங்க விட்டு கொடுத்து போல பசங்க துட்டு குத்து போயிடுவானுங்க. புர்ராடு மாதிரி இருந்தனே, எங்க ஏரியா பொண்ணிய சைட் அடிச்சுன்னு போற? பிகர தானே சைட் அடிப்பாங்க. எந்த ஊர்ரா நீ? உமாசி. ஏய், ஊர் பேரை கேட்டா ஊர் பொண்ணுங்க பேர்லாம் சொல்லிது பாரா. போ போ கேபிடல் முஞ்சே போ. ஜா ஜாலே எப்படி ஓடுது பார். வா வா வா. என் ஃப்ரெண்ட் அடிச்சிங்களாமே? எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. ஏய், ஃபிகர்னா என்னன்னு சொல்லு மச்சான் இவனுக்கு. அப்போ ஃபைட் வேணாமா? வேணாண்டா. டேய் கொடூர குரங்க, இங்க இருக்கிறதுலயே அந்த ஃபிகர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுல்ல? அதே பிகரை நாத்தியம்ம காலில் 8 to 9 அவங்க வீட்டில் நைட்டியோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன் காப்பிச்சினோ ப்ளீஸ். சரிதா, பூ விற்கிற பொண்ணு கூட புருவத்தை ட்ரிம் பண்ணி சுத்துதுரா. 1 மாசம் எல்லா பியூட்டி பார்லையும் மூடிப்பாரு. ஒரிஜினல் பீஸ் எல்லாம் ஓட்ட ஓட்ஸ்லாம் தெரியும். எல்லாம் மேக்கப்பு. சூப்பர் பா. இப்போ சொல்லுங்க தலைவா, பிகருக்காக நம்ம அடிச்சுக்கலாமா? சரிதான் தலைவா. ஓகே தலைவா, வரேன். சீத்தப்பா, தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாடுற. அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாது உனக்கு தெரியும். என்னது? சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்தா புடி. தேங்க் யூ சித்தப்பா. வரணும் இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற ஒரு போய் கேளு. செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு. இல்லைன்னா வெளியே போயிடுவாரு. 1 வாரம் நான் அழையணும். சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு. வரடி தரோம். சித்தப்பா 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 மணி வந்துட்டியா? சாரதி. ஏ சாரதி, தம்பியோட போய் அந்த செக்கை வாங்கிட்டு வந்துரு. அட்ரஸ் தெரியுமில? இந்த வர்ற கண்ணு அடையார் கட்டு பாலை ஏறணும்னா ரைட்ல ஒரு பிள்ளையார் கோயில் வரும். சித்தப்பா, உங்க நேவிகேட்டர் வாய் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாரி, மறந்துட்டேன். போயிடு. உன் சித்தப்பனுக்கு நான் என்ன வேலைக்காரனா?
எதுக்குடா நம்ம போய் செக் வாங்கணும்? உனக்கு கஷ்டமான சிக்னல் இறக்கி விட்டுரு, நான் பஸ்ல போய் செக் வாங்கிக்கிறேன். நீ மட்டும் போய் தனியா படம் பாருமச்சான். ஏ, நீ இல்லாம எப்படா நான் படத்துக்கு போயிருக்கேன்? எங்கடா போகணும்? பெசநகர். ஒரு பத்து நிமிஷத்துல செக் வாங்கிடுவா? வாங்கிடு வாங்கிடுவேன். எல்லாம் உனக்காக தான்டா, அந்த நாய்க்காக எல்லாம் கிடையாது. தேங்க்ஸ் மச்சி. நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க வெட்டியலி பையன் சொல்லுங்க. சிரிக்காதீங்க, சாமி பேரு, நைட்டு கண்ணை குத்திரும். உள்ள வாங்க, உட்காருங்க. சாரு குளிச்சுன்னு இருக்கிறாரு. டைட்டில் கார்டுல இருந்து படம் பார்க்கல, செத்தன் மச்சான். தோ சலசலப்பு சத்தம் ஜாஸ்தியாக கேக்குது. ஃபைனல் டச், அலசின் இருக்கிறார் நினைக்கிறேன். என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற, சினிமாக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. ஐயா உலகளந்த பெருமானே. என்ன நண்பா, அது எப்படிப்பா ஜெயிலுக்குள்ள கூட இவ்வளவு சந்தோஷமா கனவு காண்ற? இனி எந்த நாடுகள்லாம் போய் சுத்திட்டு வந்த? பிரேசில், லண்டன், பிலிப்பைன்ஸ், நார்வே, அந்த வெளிநாடுகளை நாங்க வரோம்னா? இல்ல, அதானே ஜெயிலுக்கு நான் மட்டும் எங்களை கூட கூட்டு வருவேன், ஜெர்மனா தனியா போயிட்டு வந்துருவேன். அது எப்படிப்பா ஒரு வாரத்துல உலகத்தையே சுத்தி வந்துடுற? டேய், அவர் என்ன உன மாதிரி கழிச்சாரு நினைச்சியா? ராயல் பிளட், ராஜா லிங்கேஸ்வரனுடைய பேர. அந்த ஆள் பேர் எடுக்காதுன்னு எத்தனை சொல்றது? சாரிப்பா, வாய் பிளாபர் ஆயிடுச்சு. அதை விடுப்பா. ட்ரீம்லே எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற, லைவ்ல அமெரிக்கா லண்டன்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லை உனக்கு? ஆசை இருக்கு குண்டா, அது டப்பு இல்ல. அதுக்குதான் பெருசா செட்டில் ஆகலாங்கிறேன், நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. யாரு உங்களை வச்சுனா திருட போற வீட்டில் யாரும் இல்லையா பாருங்கடானா, காலிங் பெல் அடிச்சு பாக்குறானுங்க. இந்த லட்சணத்துல உங்களை வச்சு பெருசா அடிக்கணுமா? பேசாம பாலிடிக்ஸ்ல இறங்கிடலாம்பா. எப்பா ஒரு கவுன்சிலர் ஆனா கூட கனடால போய் செட்டில் இல்லாம்பா. டேய் தனி டேக்ஸா, அதுல உனக்கு கஞ்சதனம் ஆவறது ஆவறாரு. ஒரு கவர்னர், ஒரு பிஎம், ஒரு ஹெலிகாப்டர்ல சுத்த விட மாட்டியே. ஆமா மகாலட்சுமி, இங்க பாருப்பா புள்ளியாரி கூலிங் கிளாஸ் போட்டு வந்துருது. ஓ மறுபடியும் வந்துட்டானுங்களா? குட் மார்னிங். இவனுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? போடல சார். இது போடலையா? ஏண்டா போடல? என்ன மேட்டர் வந்து வரல சார். ஓ, யாருக்கிட்ட மேட்டர் எதிர்பார்க்கிற? இந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாதா? ஏ, இவனுங்க அடிக்கிறதுல நமக்கு பங்கு தரவும் மாட்டானுங்க, இவன்களை வெளியில எடுக்கிறதுக்கு யாரும் வரவும் மாட்டானுங்க. ஏன் சார், நீங்க தான் சும்மா வெளியிடுங்க. சும்மாவா? சும்மான்ற வார்த்தை என் வாழ்க்கையிலே கிடையாது. அப்போ சம்பளம் மட்டும் சும்மா வாங்குறீங்க? இந்த லத்தியம் மவுத்து வழியா குத்துனா பேக் வழியா வந்துடும். ஓ, மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா? எங்க எடுத்துக்காட்டுங்க. மேஜிக் இல்லடா, ரியலா விட்டா உன் லைஃப் ட்ராஜடி ஆயிடும், கல்யாணமே பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போடுறா. சரி சரி போ போ. என்ன சார் எஃப்ஐஆர்? 8000 ரூபாய் தரான். யார் தரான்? நான் தரான். தரேன் சொல்லியா? ஏன்பா லிங்கா, இந்த சேடு கொஞ்சம் தமிழ் சொல்லி கூடம்பா. சொல்லி கொடுத்தா வந்துருமா? வேலைய பேசுப்பா. செட்டு 8000 நாலு நாளைக்கு கூட பத்தாது. செட்டு மாடர்ன் பொண்ணுங்க கிட்ட அடிச்சா அப்படித்தான். மாடர்ன் பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் லைட்டா போடுவாங்க ஸ்டைலு. என்ன பண்றது செடு, நாங்களும் வெயிட் அடிக்கணும் தான் பாக்குறோம். ஆனா நகை போட்ட பொம்பளைங்க தேங்காய் பத்தவங்க கூட கடைக்கு வர மாட்டாங்களே. ஏன் செடு, உன் பொண்டாட்டி நிறைய நகை போடுமா? போடும், நிறைய போடும், ஆனா எல்லாம் கவரிங். ஏன் செட்டு பொண்டாடிக்கு கவரிங் நகை போடுற? உங்ககிட்ட இல்லாதா? நம்ம கிட்ட நிறைய இருக்குது, ஆனா திருட்டு பசங்க ரொம்ப ஜாஸ்தி. ஓ, ஒண்ணு இல்லப்பா, அவனே அவன் சொல்லிட்டானா? இந்தப்பா நீ வச்சுக்க. ஏன் அவர் டென்ஷன் பண்ணிக்கிது? பாதிக்கு பாதி கொள்ளாடிக்கிறியா? இது உனக்கு நியாயமாக்குதா? விக்கிற விலைதான்பா 3 கோடி, வெளியில யார் வாங்கினாலும் 2 கோடி தான் கொடுப்பாங்க. சேட்டுக்கு காப்பாங்க அது வேணாமா? சரி சரி, பணம் தேடு. நாளை காலையில 11 மணிக்கு வா, தான்னு 1.5 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டே இரு. என்ன செட்டு பேசி மாத்திர? அரே மனுஷன்னா நம்பணும்பா. மனுஷனா நம்பணும், மாவு மிஷின் உள்ள போனா தும்பணும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ நீ துட்டே தர. செட்டு என்ன எல்லாம் பண்ணி கையில பா வச்சிட்டு இருக்கான். மிட் நைட் தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. தபார், நானும் லிங்கா மாதிரி சொன்னா சொன்னதை செய்வான். பஞ்சுக்கே பஞ்சா, சொல்றத செய்வ, சொல்லாம ஊரு விட்டு ஓடி போயிட்டீங்கன்னா? ஏன்பா நம்புப்பா, சேட்டு எங்கேயோ பிறந்து வளர்ந்து வரு, ராஜஸ்தான்ல சொந்த வீடு இருக்கிறது எனக்கு தெரியும்.
என்ன சேட்டு பொண்டாட்டி அழுகுதுப்பா. நாங்க அழுகுறது உங்க கண்ணுக்கு தெரியல, சேட்டு பொண்டாட்டி அழுகுறது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இப்ப தாட்டி நூறுனா பாவா நெக்லஸ் அடிச்சிட்டியா? நீ வேறப்பா, நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். நெக்லஸ் பத்தி கேக்குறேன் சேட்டு, உங்களை போலீஸ்ல போட்டு குடுத்துறாம்பா. நகைக்கு மேல ஒரு 50 ரூபா போட்டு குடுறான்னா அரை நாள் பேசுவான். நம்மள எவ்வளவு ஈஸியா போட்டு குடுத்தா பத்தியா? போலீஸ் ஒரு குரூப் உங்களை தேடிட்டு இருக்கு, மாட்டீங்க உங்களை பிரிச்சு மேஞ்சுவானுங்க. ஊரை விட்டு எங்கன்னா ஓடி போயிடுங்க. அடி வாங்க முடியாது, இந்த உடம்பு தாங்காது. வரட்டா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. அந்த சேட்டை மாட்டி விட்டதே நான் தான். சேட்டு செஞ்ச தப்புக்கு அம்மா மாட்டிக்கிட்டான், நீங்க செஞ்ச தப்புக்கு இனிமே மாட்ட போறீங்க. எதுக்குமா எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு வெறி? வெறி இல்ல மேன், பிளான். சோலையூருக்கு ராஜாவோட வாரிசை கூட்டிட்டு போறதுக்கு நான் போட்ட பிளான். ஐயோ இது பொம்பளையே இல்லப்பா, நம்ம வேற ஒரு பர்காஸ். உனக்கு தெரியாதா எது நான் பொம்பளைங்கிறது? ஏய் நான் மேல கை வைக்கிறேன். வெல் அட்டாக் பண்ணலாம் நினைக்காத, அது ஹை வோல்டேஜ், அப்புறம் புஸ்ன ஆயிடுவேன். நோட்டஸ் நோட்டஸ் 2 நோ 2 2 ஃபீட் கேப். கேப் இல்லாம கபோர்ட்ல இருக்கும்போது அது சிச்சுவேஷன். நீ வந்து மாட்டிக்கிட்ட? ஏதோ சிச்சுவேஷன் தான், நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. எப்படி? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன், ஒரு ஹாஃப் an hourல வந்துருவாங்க. ஐயோ பிரெண்ட் எடுத்துருவாங்கப்பா. தாங்காதுப்பா. அப்ப மரியாதையா சோலியூருக்கு வரியா? தயவு செஞ்சு ஒத்துக்குப்பா. சரின்னு சொல்லுப்பா. சரி. ஹலோ சார், டூ டயர்ல போறீங்களா இல்ல கார்ல வரீங்களா? அதுதான் நம்மளுக்கு வசதி. ஆமா, டூ டயர் த்ரீ டயர். நீ யாருப்பா? ஐ எம் டிரைவர் ஏழுமுகம். ஏழுமுகம்? ஏன் ஆறுமுகன் பேர் வச்சிருக்கும் போது ஏழுமுகன் வச்சு கூடாதா? யூ நோ ஒன் திங், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 10 முகம் இருக்கு சார். இப்ப நீங்க அந்த வேலைக்காரி இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வக்ரமான முகம் வந்தது. சோச்சி அதை நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன பார்த்தீங்க பாருங்க, அப்போ ஒரு வெகுளியான முகம்.
இப்படி உங்ககிட்டயே நிறைய முகம் இருக்கு சார். அப்பவே சொன்னா அவங்கிட்ட வாய் கொடுத்து மோட்டிக்காதன்னு கேட்டேன். யோசிச்சது போது வண்டியில இருங்க. அம்மா, பண்ணாரி அம்மா, முருகா, சாய்பாபா, நான் வாழற ஒரு ஒரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சார் மாடு கண்ணு போற மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கீங்க? ஈஸ்ட பார்த்து சாமி கும்பிட்டுமா? ஈஸ்ட் பக்கம் மட்டும் இருக்க கடவுள் நான் ஈஸியா ரோடா? நீங்க ஈஸ்ட பார்த்து கும்பிடும் போது உங்க ஒர்ஸ்ட் பேக்கை என்னால பார்க்க முடியல சார். கடவுள் எல்லா பக்கமும் இருக்காரு சார். ஆமா, இதுல எங்க அக்னி மூலை இருக்கு? வண்டிக்குள்ளேயே வாஸ்து பாக்குறீங்களா? இன்ஜின் சூடா இருக்கு, அதனால அதான் அக்னி மூலை. அது மேல உட்காந்துட்டு வரீங்களா பொசுங்கிடும். வீடா இருந்தாலும் வண்டியா இருந்தாலும் வாஸ்து பாக்கணுமா? ஓஹோ, ஆஸ் பர் வாஸ்து வண்டியோட டிக்கி தான் குபேரம் மூலை. அது உள்ள படுத்துட்டு வரீங்களா? போட்டு லாக் பண்ணிடுறேன். ஏடா குடும்பமாவே பேசுறியப்பா. ஏழுமுகம், உன்னை பார்த்தா கார் டிரைவர் மாதிரி இல்ல, ஒரு ஆக்டர் மாதிரி இருக்க. ஆக்டிங் டிரைவர் சார். ஓ, ஆமா, இந்த மலையிலேருந்து கீழே டச் டவுன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? கார்ல போனா 3 மணி நேரம் ஆகும். அதோ தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அந்த உச்சில இருந்து கீழே குச்சிங்கன்னா உடனே போயிடலாம். உனக்கு ஓவர் மூர்க்கத்தனம் இருக்கு. நீ என்ன பியூர் நான் வெஜிடேரியனா? ஏன் சார், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் குதர்க்கமா பேசுவாங்களா? ஆமா, அவங்க கிட்ட தான் ஒரு எகத்தாளம், ஒரு குதர்க்கம், வைலன்ஸ் ஹெவியா இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு. இதே ஒரு வெஜிடேரியனா இருந்தா சாந்தம், அமைதி, சமாதானத்தோட இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார், 1000 பேர் கொன்னு குவிச்சானே ஹிட்லர். ஆமா, அவன் ஒரு சாம்பார் சாதம். ஐ மீன் பியூர் வெஜிடேரியன். ஓ, உனக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பிலாசபி, ரிக் யஜூர், சாம வேதம் எல்லாம் தெரியும். அப்போ நீ ஒரு பெரிய ஞானி. ஐ திங்க் உனக்கு எனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ரிக் யஜூர் சாம வேதம் பேச்சு அதிகமாக போனதுனால வண்டி ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தூக்கி ஓட்டுறியாமா? என்ன தூக்கி போற அளவுக்கு? நீ ரொம்ப நல்லா தான் ஓட்டுற, இதுக்காக இவ்வளவு தூக்கி ஓட்ட வேண்டாம். வயிறுலாம் பறிச்சுதியா? ஒண்ணு சாப்பிடல நான். பிளீஸ் நிறுத்து வண்டிய, நிறுத்து. வண்டியை பார்த்து தான் ஓட்டுற சொன்ன தவிர்த்து இவ்வளவு ஸ்பீடா தூக்கின்னு போய் என் உயிர் எடுக்க சொல்லல. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ என்ன வண்டி ஓட்டின்னு இருந்த? ஆபத்துல உதவி பண்ற ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸா? ஐயோ, ஆள விடுற அப்பா, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உன்ன மாதிரி நினைச்சீங்கயா டிரைவர் புத்திய காமிச்சிட்டு? சார், உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க தான் சார் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் ஓட்டிட்டு எப்பறம் நடிக்கறாங்க? என்ன ஜெட், பிடிட்டமா? நீ என்னதான் பண்ண, லைட் அதான் நடிக்கிற சொன்னேன். ரெண்டு மாசம் தலைவர்.